ஐயா அனைவரின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஐயாவோட பேசுறதுக்கு அன்மியூட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, நீங்க வர்ற வரைக்கும் ஐயா அங்க ஒரு கேள்வி ஒண்ணு பாக்கி இருக்கியா? அவங்க பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. தெரியுதாயா? என்னன்னு தெரியல. இப்ப தெரியுதாயா? இல்ல, என்னன்னு தெரியல. இப்ப ஓகே ஓகே, திருப்பி வரேன். திருப்பி வரேன். இப்ப தெரியுதாயா? இப்ப தெரியல. ஷேர் பண்றேன். பெர்ஃபெக்ட்டா. நீங்க அந்த க்வெஸ்சன் நீங்க தெரிஞ்சு சின்ன க்வெஸ்சன் தானே, நீங்க அதை கேட்டுருங்க அப்படி கேட்டு. சரியா, நானே கேட்டுறேன். நானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு தெரியும், இப்ப நானே கேட்டுறேன். வணக்கம் ஐயா. ஐயா, வீடு பேரு என்றால் என்ன? வீடு பேரு என்றால் என்ன சற்று விளக்கம் அளிக்கவும் ஐயா. நன்றி. பிரபா, திருமதி பிரபா, பிரான்ஸ். அதாவது தமிழ்ல வீடு பேரு, நம்ம அது வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே ஒண்ணுதான், ஒரே டெர்மினாலஜி தான். இப்ப நாம வந்து பிறப்புக்கு திருப்பி திருப்பி பிறப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறத முக்தி அடைகிறதுன்னு சொல்லி சொன்னா அந்த சுயநிலைக்கு போயிடுறோம் அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இல்ல, இப்ப நாம வந்து பிறவிலேயே வந்து அப்படியே ஜீவன் முக்தி நீட்டு சொல்லும் மாதிரி நம்ம பிறப்புல இருந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம மைண்ட் அளவுல நம்ம வந்து முக்தி லெவலுக்கும் போயிடலாம். அதனால டெர்மினாலஜி தான் இது. நாம வந்து லிபரேஷன் நம்ம சொல்லணும், நம்முடைய டெர்மினாலஜில லிபரேஷன்ங்கிற வேட நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். லிபரேஷன்ங்கிறது நம்முடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே லிபரேஷன் தான், எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி எடுத்து. ஐயாட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் ஐயா ஆர் question him, please use the option. You can also question him, discuss with him in English. இவருடைய முகத்திலே கொஞ்சம் சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. சதீஷ், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். வெரி குட், நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நைஸ் டு யா கேக். நான் யுஎஸ்ல இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா, ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கேன். இப்ப என்னுடைய ரெண்டு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி வந்து, புற ஒழுக்கம் வந்து கர்மாவை போய் சேருமா? அதாவது ஒழுக்கம்ங்கிறது, ஒழுக்கம்னாலே நம்ம நாம எப்படி என்ன ஃபாலோ பண்ணணும்ங்கிறது தான் மெயின். அது அடுத்தவங்களுக்கு அது ஏதாவது வகையில பாதிப்பு ஏற்படுத்திச்சுன்னு சொன்னா இது கர்மாவில் போய் சேரும். நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணினீங்கன்னா நல்ல கர்மாவா ஆகும். நம்ம பண்றதுனால அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னா மோசமான கர்மாவா ஆகும். என்னுடைய ரெண்டாவது கேள்வி வந்து, இப்ப இந்த லாக்டவுன் இதனால வந்து என்னன்னா மக்களுக்கு இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுனால இந்த லாக்டவுன் பண்ணிருக்கு. ஸோ இது இந்த ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் நியூஸ் ஆர்டிக்கல் இதை பத்தி படிக்கிறதுனாலும் பயம் உண்டாகுது. அடுத்து தேவையில்லாத சிந்தனைகள் தான் வருது. இதை வந்து இந்த பயத்தை வந்து நம்மள நாம கை கழுவுறது, சோசியல் டிஸ்டன்சிங், கொஞ்சம் தள்ளி நிற்கிறது, அந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்பிக்கிறத விட இது வந்து ஒரு ரொம்ப அதிக மரண பயத்தை தான் அதிகமா உண்டாகுது. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் வந்து நல்லதா இல்ல இது இது அப்படிதான் இருக்கும், இது இது புற சூழ்நிலை நடக்கிறது, இது அப்படிதான் இருக்கும், இதை அப்படியே விட்டுட்டு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம், எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணது இந்த இந்த சிச்சுவேஷன்?
இல்ல இப்போ அந்த பயம் இருக்கிறதுனாலதான் என்னன்னா தேவையில்லாம மற்றவங்களோட தொடர்பு கொள்றத குறைக்க முடியும். ஏன்னா இப்ப இது வந்து குறைஞ்சபட்சம் அடுத்தவங்கிட்ட இருந்து நாம வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட தொடர்பு கொள்ளாம இருக்கிறதுதான் அடுத்தவங்கிட்ட இருந்து வாங்காம இருக்க முடியும். அதனால இப்ப நம்ம வாங்குறத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதுதான். நாமட்டதான் நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட இல்லை இல்லைங்கிறனால நம்ம கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது வந்து கை கழுவுறதுனால எல்லாம் வந்து நடக்க போறது இல்லை. அடுத்தவங்களோட நெருங்கி பழகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத முடிஞ்ச அளவுல விலை இருக்கிறது தான் நமக்கு மெயினானது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மருந்து கண்டுபிடிக்கிறது தான் இப்ப இதுல சரியான தீர்வு அமைய முடியும். மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஊக்கம் கொடுக்க முடியும்னா நம்ம கொடுக்கலாம். ஆனா இது தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணுது. ஐ மீன் லைக் ஒரு மரண பயத்தை தேவையில்லாத கிரியேட் பண்ணுது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நியூஸ் படிக்கும் போது இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, இந்த தொற்றுனால இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஒவ்வொரு நாளும் நியூஸ் வருது. அந்த அந்த நியூஸ் படிக்கிறப்பெல்லாம் சரி நம்ம நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க யாராவது நியூஸ் அஃபெக்ட் ஆகி இதனால இறந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் நம்மளுக்கு நம்மளே அஃபெக்ட் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு மரண பயமும் வருது. அது இயற்கையானிட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா அது அப்படித்தான இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து உண்மையிலே பயமுறுத்துற மாதிரி சூழ்நிலைதான் இருக்கு. பயமுறுத்துற மாதிரி சூழ்நிலையில பயம் வர்றதுதானே இயற்கை. அது நம்ம ஒண்ணும் அந்த பயமே வராதபடி நம்ம தைரியமா இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. சரி முடிஞ்ச அளவுல வேணும்னு சொன்னா இறைவன் கையில பொறுப்பு கொடுத்துருங்க. நம்ம நம்மளால முடியாததெல்லாம் இறைவன் தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இறைவன் கையில ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுத்துருங்க. தேங்க்யூ சதீஷ். அங்கே இப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் டைம் சதீஷ்? அவரே அன்மியூட் பண்ணிக்கிட்டார் இருக்கேன். நான் முபாரிஷ்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, ஐ திங்க் அவர் துபாயில இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்றேன். முபாரிஷ் நீங்க பேசலாம், நீங்க முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க இஃப் பாசிபிள். ஐயா வணக்கம். என்னோட பேண்ட்வித் கம்மியா இருக்கு, அதனால வீடியோ ஆன் பண்ண முடியல, மன்னிக்கிறேன். ஐயா நான் உங்களோட புக்கு படிச்சேன், உங்களோட வரலாறு புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, உங்களோட பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றி. அந்த புக்ல நீங்க ஒரு ஒரு உலகத்துல வந்து மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுனீங்க, அதுக்கு பேரு கூட நீங்க பயங்கரவாதம்னு வைக்கலாம்னு முதல்ல பரிசீலிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஆமா. அந்த புக்கு ரெடி ஆயிருச்சுங்களா இல்ல இன்னும் எழுதிட்டு இருக்கீங்களா? அது நம்ம இப்ப பிரிண்ட் ஆன புக்ல பாதி சேல்ஸ் ஆகி பாதி சேல்ஸ் ஆகாம உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸ்ரீ பகவத்பாதின்னு அதுக்கு பேரு. அது என்ன இருக்கு, புக் பிரிண்ட்ல இருக்கு, பிரிண்ட் ஆகி வந்து நம்ம கையில தான் இருக்கு, ரெடி ஸ்டாக்ல இருக்கு. அப்படிங்களா? சரி சரி. உங்க புரிதலுக்கு அப்புறம் வாழ்க்கையும் நல்லா இருக்கு, புறமும் நல்லா இருக்கு, அகமும் வந்து அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. சரி சரி. ஆமா அது ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி. சொன்னாங்க எனக்கு வந்து இருக்கீங்க.
ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஆன்சர் ஐஷா ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. மதியழகன் அவர் வீடியோ ஆன் பண்ணி ரெடியா இருக்காங்க, அன்மியூட் பண்றேன், பேசலாம். வாய்ஸ் கம்மியா இருக்கு மதியழகன், கொஞ்சம் வாய்ஸ் வீடியோ தெரியல. இப்ப பாருங்க கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப தெரியுது. இப்ப கேக்குதுங்களா? ஐயா, இந்த கனவு பத்தி கேட்கலான்றேன் நான். இந்த கனவு காண்பவனுக்கு வந்து கனவு கண்ட பிறகுதான் வந்து அது பொய்யின்னு தெரியுது. அதாவது ஏறக்குறைய நம்ம கனவு கண்டு வீழ்ச்ச உடனே அது ஒரு ஒரு புத்தி கட்ட செயலாவே தெரியுது நமக்கு. ஆனா கனவு காணும் போது அப்படி தெரியல. இதுல வந்து சில பேருக்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள், அதாவது ஸ்பெஷல் ஸ்கில், ஒரு அனுஷ்டமான ஒரு சக்தி, ஸ்பெஷலா ஒரு சக்தி ஒண்ணு கிடைக்குது, இந்த கனவுலதான் எனக்கு வருது, கனவுல வரும்போது நான் சொல்றேன்னு சொல்றாங்க, அது எப்படி சாத்தியப்படுதுங்களா? சிலவங்களுக்கு கனவுல அப்படி சில காட்சிகள் வருது, அந்த காட்சிகளை வச்சு வந்து அவங்க சொல்றாங்க. சிலவங்களுக்கு அது நடக்குது, சிலவங்களுக்கு அது அது அவங்க சொல்றாங்க, சொன்ன மாதிரி நடக்குறதுனால அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இது கனவே பொய் இல்லைங்களா? ஏன்னா கனவு காண்பவனுக்கு அது கனவு கண்ட பிறகு விழித்து கொண்டிருக்கும் போது நம்ம வந்து கனவு காண்டது பொய்ன்னு சொல்லுவோம், அது வந்து எப்படி வந்து மெய்யாகும்? யாரு சிலவங்களுக்கு நடக்குது, நம்ம வந்து அது நம்ம அவங்க சொல்லும் போது யதார்த்தமா உண்மையிலே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது எப்படி சாத்தியம், என்ன மாதிரி நடந்தது, அதனுடைய மெக்கானிசம் என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் சிலவங்களுக்கு அதான் அப்படின்னா, இப்ப சிலவங்களுக்கு சில தீர்க்க தரிசனமா சில இதெல்லாம் காட்சிகள் சொல்றாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து எதோ ஒண்ணு ஒரு களவு போன பொருள் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சிலவங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கனவுல அது தெரியற மாதிரி தெரியுது. மொத்தத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. அது அறிவுதான் வேலை செய்யுங்களா ஐயா? அதாவது அதுல நம்ம வந்து மேல் மனம் மட்டும்தான் நமக்கு அது தெளிவா தெரியுது. இந்த ஆள் மனசுல அது எப்படி என்னங்கிறது ஒருவேளை ஆள் மனதுல உள்ள டோட்டலா கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆள் மனதுலயும் கூட ஏதோ ஒரு சில பகுதிகள்ல கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்ப வந்து சில சித்தர்களை வந்து காட்சி கொடுக்குறாங்க, அவங்கள் மூலயமா நான் வந்து அது ஓரளவு உண்மையா கூட இருக்குது. ஏன்னா அவங்க சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப கேக்குறவங்களுக்கு வந்து ஆமாங்க, அது வந்து நீங்க சொல்றது உண்மைதான், இது நடந்த நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அப்ப பார்த்ததா தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அதனாலதான் அந்த கேள்வி கேக்குறாங்க. அதுல வந்து மொத்தத்துல வந்து அதை நம்ம முழுசா ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ரிலே பண்ண முடியுமோ ரிலே பண்ணுங்க. ரொம்ப அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்பணும்னா மைண்டு தான், நம்முடைய மைண்டு தான் வீக் ஆகும். அதனால அதெல்லாம் ரொம்ப நமக்கு ப்ராப்பரா வெளியே நமக்கு பிரதானமா தெரியறத மட்டும்தான் நம்பணும். வழிய இதுல வந்து இன்னொருத்தர் சொல்றாருங்கும் போது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். சரி வேணா அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரையல் அண்ட் எரர் தான் நம்பிடுறோம். ஓகே, முடிஞ்சதுங்களா க்வெஸ்சன்ஸ்? ஓகே, நன்றி மதியழகன், நன்றி. மியூட் பண்றாங்கள காலையில ஒரு பேரோட வந்தாரு, இப்போ ஒரு பேரோட வந்திருக்காரு, ஜே பி ராமகிருஷ்ணன். இப்ப வந்து பகவத் பாதை ராமகிருஷ்ணன் பேரை அன்மியூட் இன்வைட் பண்ணிருக்கேன், பேசலாம் ராமகிருஷ்ணன். ஐயா, நம்ம நகைச்சுவைக்கும் விடுதலைக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்குதுயா? ஒரு ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் விடுதலைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எப்பவுமே நீங்க ஒரு நகைச்சுவை சொல்ல ஆரம்பிச்சாருனாலே இருக்காங்க எல்லாம் தளர்ந்துடும்ல, அதே ஒரு விடுதலை தானே அது.
அதனால விடுதலையோட ரிலேட்டட்னு சொல்லிடுறோம். அதனாலதான் வந்து ஜீசஸ் வசனத்துல கூட வந்து எப்படியாவது மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா. மகிழ்ச்சிங்கும் போதே அது ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு பூரணத்துவத்தை சொல்லிடுது. அதுல வந்து இது போக வேற ஏதாவது மாறணும், இது இது போயிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. இது எல்லாமே ஓகே கொடுக்குற நிலைக்கு வந்துடும். மகிழ்ச்சிங்கும் போது எல்லாமே ஓகே, நானும் ஓகே, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகேங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால மகிழ்ச்சிங்கும் போது கரெக்ட் தான், பட் இருந்தாலும் வர்த்தமான சூழ்நிலையில மகிழ்ச்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி போராட வேண்டியதில்லை. நம்ம பிரச்சனையான இதையும் கூட மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அதுவும் ஒரு சமநிலைப்படுத்தும். மகிழ்ச்சியில சமநிலைப்படுறது ஈஸியா இருக்கு, வருத்தத்துல சமநிலைப்படுறது வந்து கொஞ்சம் அறிவு உள்ளவங்களுக்கு தான் ஈஸியா சமநிலைப்படும், மற்றவங்களுக்கு சமநிலைப்படுறது கொஞ்சம் கஷ்டம். மகிழ்ச்சியில எல்லாருமே சமநிலைப்பட்டுலாம். இப்ப அயல் நாட்டுல கூட வந்து இப்ப ரொம்ப அதிகமா மூவ் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, லாஃப் யோகான்னு சொல்லி சிரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். சரி சரி, ஐயா பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து எப்படி எப்படி சிரிக்கணும்லாம் கத்து அது அதுக்கு பைசா வாங்கி எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப காலமா இருக்காது, முன்னாடியே இருக்குது. அது லாஃபிங் தெரபின்னு வர சொல்றாங்க. லாஃபிங் தெரபி. சரி சரி, நன்றி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் மனோகரன் ஃப்ரம் திருச்சி, அவங்க வந்து பேச வந்துறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன் மனோகரன். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு ஒரு இப்போ ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு ஒரு மன உணர்வு அது. எப்பயுமே என்னோட மைண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வேலையை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எந்திரிக்கிறோம், அடுத்தது இங்கே போகிறோம், அடுத்தது இங்கே போகிறோம், இது பண்ணுறோம், இந்த நேரம் தூங்குறோம், இந்த நேரம்னு எப்பயுமே ஒரு 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 பிளான் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கு. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் பிளான்னு சொல்லலாம். மேபி நான் வந்து இந்த சத்சங்கம் கேட்கறது கூட சொல்கிறேன், நான் சத்சங்கம் கேட்கறது, சில புக்ஸ் இருக்குது அதை படிக்கிறது, அதுவாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக ஒரு சிலது இதை துவைக்கணும் இது பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறத சில நேரம் டிஸ்டர்ப் ஆகிடுது. அது பிரகாரம் நடக்கிறது இல்லை, குழந்தை இருக்கான் அது பிரகாரம் நடக்கிறது இல்லை, இல்ல வெளியில இருந்து வேற ஏதோ ஒரு கால் வந்துருது, ஏதோ சின்ன இதுக்காக இருக்கிறது, டிஸ்டர்ப் ஆகையில அப்படியே அந்த ஒரு ஒரு ஈகோ வந்து போய் டச் பண்ணி அது ரொம்ப ஒரு மனசே வந்து நம்மளுக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு அந்த இருக்கம் வந்து வந்துருது. ஒரு சொல்லப்போனா ரொம்ப ஒரு ரொம்ப ஹாஷா இருக்கு அந்த இருக்கம். ஏன் அந்த மாதிரி கோபமா இருக்கேன், எனக்கு கோபம்னா ஒரு மாதிரி நம்ம நம்ம பரியே நடக்க மாட்டேன், யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியுது இந்த இருக்கு இந்த நேரத்துல நம்ம புரிதல் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நேரத்துல இந்த மன உணர்வு இந்த எண்ணம் தான் வந்து இருக்கிறது இந்த ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இருக்கத்தை அதாவது இந்த வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் தேவையில்லை அப்படின்னு என்னதான் நான் அந்த ஃபீட் பண்ணாலும் கூட அந்த ஒரு இதுக்கு வர முடியல. கொஞ்சம் ஒரு நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆனதுக்கு அப்புறம், ஆனா இது நாட் ஓன்லி த சிங்கிள் டே, நிறைய நாள் வந்து இது வந்துகிட்டே இருக்கு. ஈவன் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆஃபீஸ்லையும் அப்படிதான், ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பேன் அது நடக்கலைன்னா உடனே ஒரு கோவம். அது இது வரைக்கும் நான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதில் வந்து இந்த ஈகோவை போய் ஏதோ டச் பண்ண மாதிரி, ஈகோவை போய் ரொம்ப அடித்த மாதிரி, இதனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு அதிகப்படியான இருக்கம் இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்னங்கய்யா பண்ணலாம்? இல்லை இது நீங்கள் கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்படிதான் நடக்கணும்னுட்டு சொல்லி ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாலே ஒரு அந்த மாதிரி ஒரு உரைநிலைக்கு போயிடும். அந்த உரைநிலையை கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னால் டிசிப்ளினையும் கொஞ்சம் குறைக்கணும். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இவ்வளவு கரெக்டாக நடக்கணும் வைக்கணும்னுட்டுலாம் சொல்லி ரொம்ப பார்க்க மாட்டாங்க, அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. நாம் வந்து எல்லாமே கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்குபடி நடக்கணும்னுட்டு சொல்லி அந்த டைமை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உரைநிலையில் போகும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அது அதனுடைய இயல்பு அதுதான். அதனால இல்லை நீங்க அந்த ஒரு இதா இருக்கணும்னா கொஞ்சம் ஓரளவு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கிறது பாருங்க. இந்தளவுல நம்ம ஒரு ஒரு உத்தேசமா தான் நம்ம வந்து இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும் மொழிய ரொம்ப டைட் ஷெட்யூலா வச்சோம்னாலே இந்த மாதிரி நிலைமை வரத்தான் செய்யும். இதுல இன்னொரு இது என்னன்னாங்க, இது வந்து புறத்துக்கானது, நீங்க சொல்றது கரெக்ட், இந்த ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்றதுங்கிறது தான் என்னோட ஆட்டிடியூடே இருக்கு. இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் போகணும் அப்படிங்கறதான் என்னோட ஆட்டிடியூடே அதுதான்.
அந்த ஆட்டிடியூட்னால தான் சஃபர் ஆகுறேன்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹலோ ஜீவமணி அன்மியூட் பண்றான். இந்த புரிதல் நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம், நம்ம உட்காருவோம் என்னன்னு பாப்போம், பழைய சத்சங்கம் யூடியூப்ல எடுத்து கேட்போம், புக்ஸ பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன ஒரு முடிவுக்கு வர்றதுன்னா, அந்த நேரத்துல இருக்கிறது சும்மாவே இருந்திருக்கலாம். நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப அதை போய் நிறைய எடுத்து நோண்டி பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறோம் அப்படின்னு வர வேண்டியதா இருக்கு. இப்ப எளிமையான புரிதல் அப்படிங்கிறது இந்த கணத்துல நடக்கிற என்ன உணர்வுகள் இப்படிதான் இருக்கும், இதுதான் அது ஹையஸ்ட் பாசிபிள். அது ஒண்ணு மட்டுமே போதுங்களே புரிஞ்சுக்கணும், ஒண்ணு மட்டுமே போதும். வந்து நியாயமாதான் வந்திருக்கு, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இதுதான் கரெக்டா வரணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்ல நீங்க ஷெட்யூல கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கே இந்த டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அது ஜெனரல் ரூல் தான் அது. அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும். அதனால அதை பத்தி அது அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதுக்கு மனப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்துருங்க. நீங்க இப்ப நீங்க வேற அது சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது புக்குகள் எல்லாம் படிக்கிறேன் அப்படி எல்லாம் படிக்கிறேங்கும் போதே இந்த மாதிரி சூழ்நிலையே வரடாகாம பாத்து விடுறதுக்கு என்ன உண்டுங்கிற ஒரு எண்ணம் தான் அதுல தொக்கி நிக்குது. அது அதனால அந்த மாதிரி வேண்டி இருக்கு. அதனால இது கரெக்ட் தான் மாதிரி நம்ம போற பாதை கரெக்ட் தான் எடுத்து. சரிங்க ஐயா, ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்ப எந்த ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்றதா இருந்தாலும் மனசு உள்ள இருந்து ஒருத்தன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இது மறந்துட்ட, இது இல்ல பாரு, இது இது சரியில்லை பாரு, இது பாத்தியா, இது பண்ணிட்டியா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு கமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது நான் என்ன நினைச்சுக்கிறதுனா, உள்ள இருந்து என்ன ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்க தவிர, நான் வந்து ஒரு செயலை எடுத்து செய்யல, ஒரு எந்த ஒரு செயலை செய்யலையும் அந்த செயல்ல என் கவனம் இருக்கிறது இல்ல. அந்த செயல் வந்துருச்சுன்னா அடுத்த செயல் என்ன, இதோட முடிவு என்ன அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியா தான் இருக்கு. பிளஸ் வந்து இவன் அந்த உள்ள இருந்து திடீர்னு ஞாபகப்படுத்தினதுனா ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கு. அதாவது நிறைய அக்கரன்ஸ்ல, ஓ ஆஹா மறந்துட்டோம் பத்தியா, மணி ஒரு மணி ஆயிடுச்சு, ஒரு மணிக்கு அவங்க இதை பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பதட்டத்துல செய்யற வேலையை விட்டுட்டு அந்த ஒரு மணிக்கு என்னவோ பண்றது. இது மாதிரி ரொட்டீன் லைஃப்ல நான் இந்த லாக்டவுன் பத்தி பேசலங்கய்யா, லாக்டவுனுக்கு முன்னாடி சொல்றேன், எப்பயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் மைண்ட்ல இருந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எனக்கு புறக்காரியத்தை செலவு பண்றதுக்காக தான் வருது, நான் அது ரொம்ப கன்ஃபார்ம். அதனாலதான் நான் வந்து எனக்கு எல்லாமே ரிமைண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த டைமுக்கு அதுவே அலாரமா எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது என்னை வந்து ரொம்ப ஓட வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இயற்கையாவே எடுத்துக்கிடுங்க, அது வந்து தப்பு நீட்டோட பார்க்க வேண்டாம். உங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது. எல்லாருக்குமே வந்து தாட் ப்ராசஸ் போது ஒரு ஐகான்சியஸ்னஸையும் கொண்டு வரத்தான் செய்யும். அது நான்ங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே தாட் ப்ராசஸ்ல நான்கிற உணர்வு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க செயல்படும் போதெல்லாம் தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு, அப்ப அந்த நான்கிற உணர்வு இருந்துட்டு தான் இருக்கும். நான் இப்ப என்ன செய்யறேன், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோட தான் அது செயல்படும். அது உள்ள ஒரு இன்னர் டாக் மாதிரி கூட தெரியலாம், அதனால தப்பு இல்லை. மொத்தத்துல அதெல்லாம் நீங்க அது இயற்கைனிட்டே எடுத்துருங்க, அதுல குறை கண்டுபிடிக்க வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி மனோகரன், உங்களை அன்மியூட் பண்றேன். பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அங்க மீன்வேல் அங்க ஒரு கேள்வி வந்திருக்கு சாட்ல, அத ஆன் பண்றேன். சின்னதா இருக்கு, தெரியுதாயா? எனக்கு இது வரைக்கும் தெரியல. அங்க உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதாயா? ஓகே. வாணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஐயா டஸ் பிரேயர் சேஞ்ச் தி ஃபேட்?
அது சேஞ்ச் பண்ணுதா பண்ணலையான்னு தெரியல, ஆனா பண்ணோன்னு நினைச்சு பிரேயர் பண்ணுங்க அவ்வளவுதான். பண்ணோன்னு நினைச்சாதான் பிரேயர் பண்ண முடியும், அதனால பண்ணோன்னு நினைச்சு பிரேயர் பண்ணுங்க. அது பண்ணுதா பண்ணலையான்னு பிறகு பார்த்து விடுவோம். ஐயாவோட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. குமரேஷன், ஐ திங்க் இவங்க ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். குமரேஷன் வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. ஒரு வாட்டி வந்து திண்டுக்கல்ல வந்து 2013 ஒரு ஹால்ல பார்த்தேன் உங்களை. அதுக்கப்புறம் சென்னையில மேடவாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்தேன், மீட் பண்ணிருக்கேன் உங்களை. ஐயா இப்ப எனக்கு என்ன கேள்வினா, லைஃப்ல ஏதாவது கோல் இருக்கா? லைஃபுக்குன்னு ஏதாவது கோல் இருக்கா? பர்பஸ் இருக்கா? அதாவது நீங்க நல்லா வாழ்றதுதான் லைஃபுடைய கோல். நீங்க இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு இன்னோசன்டா பிஹேவ் பண்ணது பாத்தீங்களா, குழந்தை பிறந்த குழந்தை வந்து அது ஒரு அறிவு வளர்ற வரைக்கும் நல்லா இன்னோசன்டாவே பிஹேவ் பண்ணி அந்த லைஃபை என்ஜாய் பண்ணது பாத்தீங்களா, அது சுதந்திரமா இருக்கு. அது என்ன மனசுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே செஞ்சுக்கிட்டு சுதந்திரமா இருந்துட்டு இருக்கு. இப்ப இதுதான் வந்து உண்மையிலே அது ஹையஸ்ட் ஸ்டேட்லதான் இருக்குது, அது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஸ்டேட்ல இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, வளர வளர நம்ம அந்த அறிவுடைய வளர்ச்சி அடைய அடைய அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருந்து நாம கொஞ்சம் விலகி வந்துடுறோம். ஆனா இந்த இன்னோசன்ட் ஸ்டேட் நமக்குள்ளதான் இருக்குது, அது எப்பவும் நம்ம விட்டு போகல. ஏன்னா நம்ம பிறப்பு உரிமையே அதுதான், இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது பிறப்பு உரிமை தான். அதனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் நமக்கு உடந்து இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அறிவுனால நாம வந்து நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு வேலை போட்டுட்டே இருக்கிறோம். அதனால இப்ப நீங்க வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது தான் உங்களுடைய ஹையஸ்ட் ஸ்டேட்டே. நீங்க பறக்கும் போது என்ன ஸ்டேட்ல இருந்தீங்களோ அதே ஸ்டேட்டை நீங்க எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளஜ்டா நீங்க அதை வச்சுக்கிட முடியுமோ அந்த அளவுக்கு அது நீங்க நல்ல நிலையில இருக்கிறீங்கன்னு இருக்கும். அதுதான் வாழ்க்கையிலோட இலக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னுட்டு ஒண்ணும் இல்லை, நீங்க என்ன பண்ணாலும் ஓகேங்கிறது தான். அதனால இது வந்து சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் பாசிபிள். வந்து நீங்க இன்னோசென்டா இருக்கிறதுக்கு சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்துல மட்டும்தான் பாசிபிள். பிசிக்கலா நீங்க இன்னோசென்டா இருக்க முடியாது. பிசிக்கலா நீங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணி ஆகணும். சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே வந்து அந்த இன்னோசென்டா இருந்துக்கலாம். அதனால உங்களுக்கு நீங்களா இன்னோசென்டா இருக்கிறது தான் ஹையஸ்ட் ஸ்டேட். பட் எல்லா இடத்துலயுமே ஒரு கன்னிங்னஸ் தேவைப்படுதுங்களையா, ஒரு அலர்ட்னஸ், ஒரு கன்னிங்னஸ் தேவைப்படுது. நீங்க உங்களுக்கு நீங்களே இன்னோசன்டா இருக்கிறதுக்கு என்ன கன்னிங்னஸ் தேவைப்படுது? இல்ல மற்றவங்க சம்பந்தத்துல நம்ம கூடி வர்றப்ப அதுக்கு இது தேவைப்படுது. அங்கதான் நீங்க வெளியே பண்ணிடுங்கன்னு சொல்றோம். வெளியே வந்து கன்னிங்னஸ்ங்கிறதும் அறிவுங்கிறதும் ஒண்ணுதானே. கன்னிங்கா நடந்துகிட்டதுனாலும் ஒண்ணுதான், அறிவோட நடந்துகிட்டதுனாலும் ஒண்ணுதான். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. மற்றவங்ககிட்ட வந்து நீங்க அறிவை பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுக்குள்ளேயே அறிவை பயன்படுத்தலாம். உங்களுக்குள்ள அறிவு கீழே போட்டுருங்க நீங்க. ஓகே சரிங்க. உங்க சுயநிலையில இருங்க. உங்களை பொறுத்தவரை சுயநிலையில இருங்க. அடுத்தவங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியலா இருங்க. பட் அந்த பதற்றங்கள் எப்பயுமே கூடவே இருக்கேங்க. அந்த வெளியில போறப்ப அந்த நம்ம மிங்கிலார விஷயங்கள் எல்லாமே நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கேன். பார்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆயிருது. சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் சூழ்நிலை தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருதோ அது சூழ்நிலைனால வந்த ரியாக்ஷனா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை நீங்க உங்களை பொறுத்தவரை மனப்பூர்வமா ஏத்துக்கணும்ன்றீங்க. ஆமா, ஏன்னா வந்திருக்குல்ல, வந்ததெல்லாம் நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? நீங்க உங்களுக்கு வந்ததா உங்களுடைய ப்ராடக்டா நீங்க ஏற்றுக்கிட்டதுனா நீங்க இன்னோசன்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு வந்தது கூட நீங்க வந்து முத்திரை குத்தி இது சரியில்லை தப்புன்னிட்டு சொன்னீங்கன்னாலே அப்பந்தான் அறிவை பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு வர்றதெல்லாம் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அதோட அதான் நீங்க மிங்கிள் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை பொறுத்தல அது வந்துட்டு போயிடும். அது அங்க ஒன்னும் தங்காது. நம்ம ஏதோ இதுல சண்டை போடுறதுனாலதான் அந்த ரியாக்ஷன் கூட உங்களுக்குள்ள இடம் பெற ஆரம்பிச்சது. வந்ததெல்லாம் அது பாட்டுக்கு போயிடும்.
உங்களை வந்து ஒரு ஊடுருவக்கூடிய ஒரு பொருளா வச்சுட்டு உங்களை ஊடுருவி போகுது. நீங்க அங்க ஏதாவது ஒண்ணு அறிய வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அது அங்க உள்ள தங்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா வந்ததெல்லாம் அப்படி உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். அதே மாதிரி நம்ம புற உலகத்திலேயே வந்து இப்ப நம்ம போற லைஃப்ல வந்து முடிவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இப்படிதான் அப்படின்னு சூஸ் பண்ணணுமா, இல்லைன்னா ஃப்ளோ லைக் எ ரிவர்னு சொல்றாங்களே அது மாதிரி வந்து நம்ம அது கூடவே சாய்ஸஸ் எடுத்துட்டே போலாமா? ஃப்ளோ லைக் த ரிவர்ங்கிறது சைக்கலாஜிக்கலா மட்டும்தான், நீங்க உங்களுக்குள்ள மட்டும்தான் ஃப்ளோ லைக் த ரிவர். பிசிக்கல் லெவல்ல நீங்க ஃப்ளோ லைக் த ரிவர்லாம் வேண்டாம், அங்க வந்து நீங்க ராக்கா கூட இருக்கலாம். குமரேஷன், நீங்க உங்க ஆடியோ அண்ட் வீடியோ பெர்ஃபெக்ஷன்ரா இருந்தது. I am very happy with that. Thank you. நீங்க you are speaking from Spain, right? ஆமா, ஸ்பெயின்ல இருக்கேன் இப்போ. ஓகே. அங்க எவ்வளவு டைம் இருக்கு இப்போ? இப்போ 4 o'clock 8 minutes. ஓகே. So evening it is 4 o'clock, right? Yeah. So thank you very much for your participation. ரொம்ப நன்றிங்க. மியூட் பண்றேன். ஓகே, ஐயாட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க தயவு செய்து. கம்பராஜன் எஸ்எம் அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றான். புறத்துல மத்தவங்க வீட்டுல இல்ல உறவுகள்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு பாதிப்படுறப்ப நம்ம ஒரு இரக்கம் இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுதான் நம்ம அப்படியே இருக்கலாமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க கேள்வி வெளியே போயிட்டாங்க, திரும்பி லாகின் பண்ண தெரியல. அதுக்குள்ள வந்து மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். மகேஸ்வரி நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மகேஸ்வரி துபாய்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த அகம்புறம் பத்தி கேளுங்க ஐயா. அகத்துல வந்து எனக்கு பய உணர்வு வருது. பய உணர்வு வரும்போது நான் வந்து அந்த பயத்தை வந்து அது இயற்கையா வருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்தாலும் அது என்ன செய்யுதுன்னா, அந்த பய உணர்வு வந்து நான் இயற்கையா விட்டாலும் அது என்னோட புற செயல வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? அதை வச்சுதான் என்னோட புற செயலும் நடக்கிற மாதிரி. இப்ப அந்த பயத்தினால நான் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து தடப்படுது. இப்ப எனக்கு இப்ப சில உடல் உபாதைகள் இருக்கு, வெளியே போகணும் அப்படின்னும் போது ஒரு பயம் வருது. நீ போனா வெளியே தனியா திருப்பி உன்னால வர முடியுமா அப்படின்ற ஒரு பய உணர்வு வருது. அந்த பய உணர்வு வந்து என்னை வெளியே போக விடாம என்ன புற செயலையும் கட்டுப்படுத்துது. இதுக்கு நான் என்னங்க செய்யணும்? இது இந்த பயத்தை நான் எப்படி டீல் பண்றது? இப்போ பயம்ங்கிறதோட கூட புறத்துக்காக தானே பயம் வருது. அப்போ ஒரு செயல் சம்பந்தமா பயம்போது அந்த பயத்துல ஒரு நியாயம் இருக்குல்ல? அப்போ நம்ம வந்து போதுமான ப்ரிகாஷனோட நம்ம செயல்பட வேண்டியதான். இப்ப வெளியே போறதுனால பயம் வருதுன்னு சொன்னா ஏதோ அந்த சூழ்நிலைய நீங்க எதிர்கொள்றதுக்குள்ள தகுதி உங்ககிட்ட இல்லைங்கிறத காட்டுது. அப்ப இந்த தகுதியை நீங்க மேம்படுத்திக்கிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட தானே செய்யணும். இப்போ பயம் வந்து உங்க வந்து வழி நடத்துறதுதானே வருது. அது நியாயமான பயமா இருக்கும்போது அந்த பயத்தை நீங்க ஏற்றுக்கிடுங்க. அந்த பயம் உங்களுக்கு என்ன வழியை காட்டுதோ அந்த வழியை பின்பற்றுங்க. ஒரு காரணம் இல்லாம சும்மா உங்களை பயம் பயம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். பயத்தினால எந்த லாபமும் இல்லை, உங்களுக்கு வேலையும் ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு காரணம் இல்லாம சும்மா பயம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த பயம் உங்களுடைய வேகம் குறைஞ்சிடும். ஆனா அது என்ன ரூல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க ஐயா. என்ன வந்து ஒரு டவுன் கொண்டு வருது. என்னோட
இதெல்லாம் வந்து என்ன என்னோட தாட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒரு டவுன்ல வந்து புஷ் பண்ணிடுது அந்த பயம். அது கரெக்ட்டுங்களா? இல்ல, பயம்ங்கிறதே எப்பயுமே ஒரு நெகட்டிவ் எமோஷன் தானே. நெகட்டிவ் எமோஷன் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும், நெகட்டிவ் எஃபெக்டை தான் கொடுக்கும். அது அப்படித்தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க அந்த அதோட சேர்த்து அதை அப்படித்தான் நினைச்சு அதை மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. அது அப்படித்தான் கொண்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. அப்போ வெளிய போகும்போது எல்லாம் வந்து என் பிரச்சனை அப்படி இருக்கு, அதுக்கான பயம், அதுக்கான தகுந்த ப்ரிகாஷனரி எடுத்துட்டு போறேன்னா பிரச்சனை இல்ல. ஆமா, அது நீங்க செயலுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கிடுங்க. ஒரு காரணமும் இல்லாம சும்மாவே உங்களுக்கு பயம் வந்து டார்ச்சர் பண்ணுவீங்கன்னா அந்த பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. அந்த டார்ச்சரையும் சேர்த்தே, அந்த டார்ச்சர் ஃபீலிங்கையும் சேர்த்தே கூட மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க. Thank you, Maheshwari அவர்களே. கம்பராஜன், உங்களை அட்மிட் பண்றேன், இப்ப பேசி பாருங்க. நீங்க கனகராஜன், உங்களை பண்ணிருக்கேன், இப்ப கொஞ்சம் பேசி பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதா? கரெக்டா? வணக்கம், கேக்குதா? ஐயா கிளியரா? கேக்குது கேக்குது ஐயா. உங்களை இப்ப புறத்துல சில குடும்பத்துல பிள்ளைங்கிட்ட அல்லது நட்புகள்ல வந்து நம்ம சில ஆலோசனை கேக்குறப்ப சொல்றோம், அவங்க செஞ்சுட்டு வந்தப்ப அவங்களுக்கு ஒரு நம்ம ஆலோசனைப்படி செய்யாம அவங்களா செஞ்சுட்டு வர்றப்ப சில சங்கடங்களோட வர்றாங்க. அப்ப நம்ம அகத்துல அவங்களுக்கு நம்ம சொன்னோம் கேட்கல அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்னமோ அவங்க மேல ஒரு பற்று இல்லாம ஈவிறக்கம் இல்லாம அவங்கள டீல் பண்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க நம்மகிட்ட. நம்ம தான் சொன்னமே கேட்கல நீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு இரக்கம் இல்லாத மனிதன் மாதிரி பாக்குறாங்க இல்லையா? நம்ம என்ன பண்றது? சரி, அது அது வந்து அதுல வந்து அவங்க பண்றதுல ஒரு லாஜிக் இருக்காங்கன்னா லாஜிக் இருந்ததுன்னா அது ஓகே தான். அவங்க அளவுல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஓரளவு கரெக்டா இருக்கலாம். இது நீங்க டீலிங்ஸ்ல என்ன பண்றது என்னங்கிறத அது எப்படி டீல் பண்ணணும் என்னங்கிறத பாத்துக்கிடுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அடுத்தவங்க ஏதாவது கேட்டு அவங்களுக்கு தேவைன்னா தானே நம்ம ஆலோசனை சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு அந்த சூழ்நிலையினால உங்களுக்கு ஒரு மனப்பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த மனப்பாதிப்பு ஒரு மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. உங்களை வந்து ரிகார்ட் பண்ணல, உங்களுக்கு ரிகார்டு கொடுக்கலன்னா நிச்சயம் உங்களுக்கு மனப்பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அந்த மனப்பாதிப்பை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுக்காக நீங்க வந்து உங்களுடைய அவங்க மேல நீங்க ஒன்னும் கழுப்புணர்ச்சியை காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க முறிக்க வேண்டாம். உங்களுக்கு மனசு பாதிப்புன்னு சொன்னா உங்க மனப்பாதிப்பு மனப்பூர்வமா ஏற்றுக்க. சரிங்க, நன்றி 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 கம்பராஜன் அவர்கள். ஐயாவோட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா, ஒரு சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு, தெரியுதா அந்த ஸ்கிரீன்ல? ரெண்டு கேள்வியா இருக்கோ ஒரே இதுல சாட்ல போட்டு விட்டாங்க. ஐயா, நாம் ஏன் மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று என்கிறோம்? இது ஒண்ணு. இரண்டாவது, நான் லட்சியத்தை அடைய நிறைய தடை இருக்கின்றது, அதை எவ்வாறு வெல்வது? ரெண்டு கேள்வியா தான் இருக்கேன். ஒன் டூ போடலாம். அதான் எப்பவுமே வந்து நம்மள வந்து ரிகார்ட் பண்ணணும்ங்கிறது அது நேச்சுரலா உள்ளது தானே. நமக்கே நமக்கு பிடிக்காத எண்ணங்கள் நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா அதுவே கூட நமக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தெரியும்.
அதனால எல்லாமே வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில நான் அங்கீகாரம் வேணும்ங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதனால ஒரு அங்கீகாரி அங்கீகாரம் வேணும்ங்கிறது நேச்சுரல். எந்த நீங்க எந்த கருத்தை எடுத்தாலுமே அதுல அங்கீகாரம் இருக்கணும்ங்கிறது தான் எல்லாருமே விரும்புறது. நம்ம விரும்பாத கருத்து நமக்கே வந்தாலே நாமளே அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம், நமக்கு நாமளே கூட சண்டை போடுவோம், அப்புறம் அடுத்தவங்களை பத்தி கேட்க வேண்டியதில்லையே. அதனால அது அது இயற்கை. பிறரண்டாவது லட்சியத்தை அடைகிறதுக்கு தடை இருக்குன்னு சொன்னா, லட்சியம்னு சொன்னாலே கேப் இருக்குன்னு தானே அர்த்தம். நாம இப்ப இருக்கிற இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கும்போது ரெண்டுங்க இடைவெளினாலே அது இடைவெளிங்கிறது வழியாவும் இருக்கலாம் தடையாவும் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு கேப் இருக்குன்னே அர்த்தம். அந்த கேப்பை நம்ம தான் நிறைவு பண்ணோம், முயற்சினால நிறைவு. ஜெய் கிருஷ்ணன் பாண்டுரங்கன் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஜெய் கிருஷ்ணன், யூ கேன் டாக். ஐயா வணக்கம், நான் அட்லாண்டா ஜார்ஜியா மாகாணம் அமெரிக்கால இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா, நான் மொத தடவையா தான் உங்களை போன வாரம் உங்களோட மீட்டிங்க்கு வந்திருந்தேன். உங்களை பிசிக்கலா விர்ச்சுவலா பாக்குறது இதுதான் ரெண்டாவது முறை. என்னோட கேள்வி இங்க வந்துங்க ஐயா, இவரு குமரேசன் ஸ்பெயின்ல இருந்து பேசினாரு, அதுக்கும் இப்ப கம்பராஜன் பேசினாரு அதுக்கும் ரிலேட்டட் தான். குமரேசன் பேசும் பொழுது வந்து நம்ம ஒரு கன்னிங்னஸோட ஒரு ட்ரிக்கி மைண்டோட இருக்கணும், அதை எப்படி வெல்வது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி கம்பராஜன் கேட்கும் பொழுது நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றோம், அவங்க அது வந்து அது சரியான முறையில அவங்க செயல்படுத்தாததுனால ஒரு பாதகம் அவங்களுக்கு வந்தது, அதுக்கு நம்ம காரணம் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுறாங்க. சோ இந்த மனித வாழ்க்கையில வந்து நம்ம அதையும் கடந்து போக வேண்டியிருக்கு, இதையும் கடந்து போக வேண்டியிருக்கு. இப்ப அலுவலகத்திலயும் எங்களுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து அதிகம் டிராவல் பண்ணணும், ஒரு இன்ஜினியரிங் ஜாப்ல இருக்கிறதுனால நிறைய பேரை கடந்து போக வேண்டியிருக்கு. நம்மள வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்க தான் இந்த உலகம் பார்க்குதே ஒழிய, இந்த மனித வாழ்க்கைக்கு மனிதனா பாக்குற இதயங்கள் அல்லது மனங்கள் வந்து குறைந்து போய்விட்டு, இப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழும் பொழுது நம்ம கிட்ட கன்னிங்னஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டயோ அல்லது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம் அது வந்து அவங்களுக்கு ஆப்டிமல் வேலை போகாம பெசிமிஸ்ட் வேலை போகும் பொழுது நம்மள வந்து அவங்க பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. சோ இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஒரு ஐடியல் அல்லது ஒரு நியூட்ரல் மனநிலைமையோட வாழ்வதற்கான வழி என்னங்க? இல்ல எப்படினாலுமே முடிஞ்சு போனது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நாம என்ன பண்ணணும்ங்கிறது ஒவ்வொரு கணந்தோறும் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். இப்ப நான் நீங்க வந்து அவங்க நம்மள செயல்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பெனிஃபிட் ஆயிருக்கலாம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் நீங்க செய்யறதுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும், என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து நீங்க முழு மனதோட நீங்க செய்ய வேண்டிய வேலையில முழு மனதோட செய்யுங்க. ஏன்னா நம்முடைய வேலையில செய்யும் பொழுது அது அடுத்தவங்களால அங்கீகரிக்கப்படவும் செய்யலாம், ஏதாவது உரையில டிஸ்ரிகார்ட் பண்ணா போடலாம், அதெல்லாம் செய்ய நம்ம அது விளைவு பாத்துக்கலாம். விளைவு பார்த்துட்டு அந்த விளைவால நம்ம பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அதுல இருந்து புதுசா நீங்க போற பயணத்துக்கு நீங்க ஒரு உதவிகரமா எடுத்துக்கிடலாம், உங்க பயணத்துக்கு அது உதவிகரமா எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நீங்க உங்க பயணம் உங்க கவனம் வந்து உங்க பயணத்துலதான் இருக்கணும். அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணாதபடி கொஞ்சம் உங்க பாதையை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு வெஹிக்கிள் எடுத்து போறீங்க, எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை அவாய்ட் பண்ணிட்டு போறீங்கல்ல, அப்போ எங்க ஓப்பனா இருக்கோ அதுபடியா போயிடுறீங்கல்ல. அந்த மாதிரி மற்றவங்களுடைய அங்கீகாரத்தையும் நிராகரிப்பையும் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு பாதை இருக்கு பாதை இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க உங்க பிரயாணம் நடந்துகிட்டே இருக்கும், உங்க மூவ்மெண்ட் இருக்கும், நீங்க ஃப்ரீ ஃப்ளோல போயிடும். சோ நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க, நம்ம வந்து நம்மளோட இயல்பான மனநிலையில வந்து நீரோடை போல போயிட்டே இருக்கணும், அதனால பாதிக்கப்படும் பொழுது இது வந்து என்னால இல்ல அப்படிங்கறத வந்து நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களாயா? இல்ல அதாவது நீங்க அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லை, நீங்க ஒருத்தர் வரீங்க அந்த கார்ல போகும்போது ஒரு இதை ஹிட் ஆயிட்டு சொன்னா அவருடைய மிஸ்டேக்கோட இருக்கலாம், பட் இருந்தாலும் கூட நமக்கு ரிகார்ட்லெஸ் நம்ம பாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வளர்க்க வேண்டிய கடமை இருக்குன்னா விளக்கி விடுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய பாதையை நீங்க அதை பிளாக் ஆகிறாம எடுக்க வேண்டாம். அவங்க அங்கீகாரம் பண்றாங்க பண்ணலாம்ங்கிறத வச்சு
பாதிக்க அது ஒரு தடங்கலா எடுத்தாங்க. சரிங்க, அதே மாதிரி அந்த பொதுவான வாழ்க்கைக்கே ஐயா, இது எனக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன போராட்டம் தான். இதை வந்து இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரணும்னு பாக்குறேன். என்னோட பிரச்சனையா இருக்கும் பொழுது எனக்காக நான் வந்து ஆர்கியூ பண்ற ஒரு மனநிலைமையும் என்ன சார்ந்த மத்தவங்களோட பிரச்சனை அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து ஒரு அந்த விஷயத்த ஜட்ஜ் பண்ற ஒரு மனநிலைமையும் இருக்கு. அது வந்து இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி ஒரு மனநிலைமை இருக்குங்க. அதுல இருந்து இயல்பான ஒரு பொதுவான நல்ல மனசுடைய மனுஷனா வாழ்றதுக்கான வழிமுறை இருந்தா சொல்லுங்க. அதனால அவங்க ஏதோ ஒரு கருத்துல இருப்பாங்க, நாம ஒரு கருத்துல இருப்போம். நம்ம பொறுத்தளவுல கரெக்ட்ங்கிற தப்பாங்கிறது மட்டும் புரிஞ்சுட்டு நாம ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு இது ஆயிட்டுனாலும் கூட சரி, அடுத்தவங்க எல்லாம் நம்மளால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சூழ்நிலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு சொன்னா அதை நீங்க வந்து மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கணும். நீங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நம்மளால அடுத்தவங்க பாதிக்கப்படலைங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளால அடுத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா சரி எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத கன்சல்ட் பண்றதுக்கு நீங்க அது உதவியா இருக்கும். நம்மளா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை. சரி, அதை எப்படினாலும் நம்ம மனப்பூர்வமா ஏற்றுட்டு சரி என்னங்கிற அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா, சரி என்ன பாதிப்புங்கிறது ஆர்கியூமெண்டுடைய ரோல் குறைஞ்சிடும், அதை கன்சல்ட் பண்ற ரோல் வந்து அதிகமாயிடும். சரிங்க, அப்பவுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சமநிலையான மனநிலையோட அணுகுனா அதோட முடிவு சுமூகமா இருக்கும் இல்லைங்களா ஐயா? இல்ல, சமநிலையான மனநிலை அணுகிறது சுமூகமா இருக்கும், பட் இருந்தாலும் சமநிலை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். அது சமநிலை ஏற்பட்டாலும் சரி ஏற்படலாம் சரி, நீங்க அடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடும். அந்த நீங்க ஒரு தேக்கம் இல்லாம போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே உங்க இது ஆயிரும். ஃப்ளோயிங் ஸ்டேட் தான் முக்கியம் ஒழிய சமநிலை முக்கியம் கிடையாது. அருமைங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சோ தேங்க் யூ வெரி மச் ஜெய கிருஷ்ணன். இப்போ டே உங்களுக்கு பிரைட்டா இருக்கு, வாட் வில் பீ தி டைம் நவ? இப்போ வந்து மணி காலையில அரௌண்ட் 10 மணி போல இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே ஓகே, குட் குட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் அவங்க வந்திருக்காங்க. மதியழகன் அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். திரும்பவும் ஒரு கேள்விங்க ஐயா. சரி, இப்ப வந்து மனோ நாசம் இந்த அடைஞ்ச நிலை, இப்ப விடுதலை அடையும் போது மனோ நாசம்ங்கிற நிலைய நம்ம அடைகிறோம். அதாவது வந்து நமக்கு அறிவுக்கு அடிப்படையா இருக்கிற மனநிலைய புரிஞ்சிக்கும் போது நம்மளுக்கு இந்த மனதுக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து உணர்வு இல்லைங்களா? அப்போ வந்து அந்த நிலைக்கு போயிடும்ங்களா? இல்ல, அதாவது மனதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்வு நிலைக்கு போறதுங்கிறது அது அதுலதானே இருக்க முடியும். நம்ம உணர்வு நிலைங்கிறது எல்லாத்துக்கும் பேஸா இருந்துச்சுன்னா அந்த உணர்வு நிலைக்கு போறான்னு வச்சுக்கிடலாம். மொத்தத்துல வந்து அலை போயிட்டுனாலே அலை இல்ல, அலைக்கு ஆதாரமான கடல்ல போயிடுவான்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம வச்சுக்கிடலாம். பட் இருந்தாலும் அந்த உணர்வு நமக்கு கிடைக்கல இனி பிரச்சனை கூடாது. நான் வந்து அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டு எனக்கு உணர்வுல இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்க வேண்டாமாங்கிற மாதிரி எல்லாம் நம்ம போயிடக்கூடாது. நம்ம கான்செப்டுவலா அப்படி வச்சுக்கலாம். அலை சப்சைட் ஆயிட்டுனாலே கடல் அலையற்ற கடலுக்கு போயிட்டோம், அலைக்கு ஆதாரமான கடலுக்கு போயிட்டோம்னு தான் எடுத்துக்கிடலாம், கான்செப்டுவலா எடுத்துக்கிடலாம். எனக்கு அந்த ஃபீலிங் இல்லையே நீட்டு கேட்க கூடாது. இல்லையா, இத கேள்வி என்ன கேக்குறேன்னா, இந்த நிலையில வந்து நம்ம கர்மா அழியுதுங்கிறீங்க, அதாவது இந்த பாப்த கர்மா அழியுது, அது கூட சஞ்சீத கர்மாவும் போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப எஞ்சி இருக்கிறது வந்து உணர்வு நிலைதான் தோணுது. அதனால இல்ல, கர்மாங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து இதனால வந்து
நீங்க எல்லாத்துக்குமே நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. கர்மாங்கிறதே செயல்களால் ஆக்கப்பட்டதுதான், செயல்களால் ஆக்கப்பட்டதுதான் கர்மா. நமக்கு ஏதோ நமக்கு அந்த கர்மா வந்து புதுசா கர்மா உருவாகாத அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. மனசளவுல நீங்கும் போது நீங்க நிஷ்காமிய கர்மாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறீங்க. அதனால புது கர்மாவை உருவாக்காத ஒரு நிலைக்கு போயிடுறீங்க. ஏற்கனவே உள்ள கர்மாப்படி உங்க வாழ்க்கை நடந்துட்டு தானே இருக்கு. அந்த கர்மாப்படி உங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு வரணும்னு இருக்கோ அதெல்லாம் வரத்தான் செய்யும். இது விடுதலை அடைஞ்ச பிறகுங்களா? இந்த நிலை விடுதலை அடைஞ்ச பிறகுமே உங்களுக்கு அக லைஃப் முடிச்சிட முடியாது இல்லையா? எல்லா கர்மாவும் முடிஞ்சிருந்தா அப்ப நீங்களும் இல்லாம போயிடணும். அப்ப வந்து ஆகாமிய கர்மா வந்து நிஷ்காமிய கர்மாவா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா. நல்லது நல்லது நல்லது. நன்றி மதியழகன் அவர்களே. அக்குயிலர் ஏ குமார் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறேங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். குமார் நீங்க ஐயாவோட பேசலாம், வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ ஐயா வந்து இப்போ அதாவது வெளிப்புற சிச்சுவேஷன்ல இருக்கிற நடக்கிற சில நிகழ்வுகள் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷனா வந்துட்டு நம்மளுக்கு சில உள்ளர வந்து நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலா சில ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணுது. அதனால அந்த ரிஃப்ளெக்ஷனும் வருது, ரியாக்ஷன்ஸ் மாதிரி வருது. இது நம்ம என்னன்னா அதை நம்ம வந்து கண்டுக்காம விடுறதா, கண்டுக்காம விட்டுறோம். கண்டுக்காமன்னா அதுல நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாம நம்ம புற உலகளை கான்சன்ட்ரேட் பண்றோம். ஆனா நம்மளுக்கு புற உலகத்துல ஏதாவது வேலை இருக்கும் போது அந்த வேலையோட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகும்போது அந்த வேலையில நம்ம மறத்தலாம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம ஏதோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன நடக்குதுனாக்கா, அந்த வெளியில நடந்த சில நிகழ்வுகள் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் வரும்போது நம்ம மனசை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். மனசை அதாவது மத்த நேரத்துல நம்ம வேலை பண்ணும் போது ஒரு சிக்கல் கிடையாது, மத்த நேரத்துல மனசை கவனிக்கும் போது அந்த மனசுல வர உணர்வுகளோட நம்ம அறியாம நம்ம அதுல கொஞ்சம் என்ன சொல்றது அதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஆயிடுது. அது இது எப்படி இது நம்ம ஐடியில இருக்கும் போது என்ன எப்படி அதை டீல் பண்றது? இது எல்லாருமே கேட்கிற கேள்வி. ஐடியில இருக்கும்போது இல்ல ரெஸ்ட் எடுக்கும் போது கொஞ்சம் அமைதியா இருக்கும் போது இல்ல படுத்து தூங்குற ஆரம்பிக்கும் போது எல்லாச்சும் வெளி உலகத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ள ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. அப்ப நம்மளே அறியாம நம்ம என்ன பண்றோம்னாக்கா அந்த அந்த அகத்துல கொஞ்சம் இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு வேற எதுவும் வேலையும் பண்ண முடியாது நம்ம அமைதியா இருக்க டைத்துல. அந்த நேரம் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி. இல்ல நீங்களும் அதோட இன்வால்வ்மெண்ட் ஆகி நீங்களும் அந்த க்வெஸ்சன்ல அந்த ப்ராப்ளத்துல போய் நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆக வேண்டாம். உங்களை அறியாம இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்குங்க. உங்களை அறியாம இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அறிஞ்சே இன்வால்வ்மெண்ட் ஆகி நீங்களும் அந்த கேள்விக்கு உயிர் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டாம். ஆனால் உங்களை அறியாம நல்லா நடக்குது, ஏதோ ஒரு வகையில வருது, அது ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி உள்ள ஒரு தாட்டா கூட இருக்கலாம். அது உங்களை அறியாம வந்தா வந்துட்டு போட்டோம், நீங்களா அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐடியில இருக்கும் போதுதான் இது நடக்குது. மத்தபடி நம்ம ஒர்க்கல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இத பத்தி நம்ம கவனிக்க போறது பொழுதும் கூட உங்களை அறியாம நடந்தா நடந்துட்டு போட்டோம். நீங்களா அதுக்கு வந்து உயிர் கொடுத்து உங்களுடைய எனர்ஜி அதுக்கு கொடுத்து அதை நீங்களா அதை செயல்படுத்த வைக்க வேண்டாம். உங்களை அறியாம நீங்க செயல்படுத்தினாலும் கூட தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து வெளியும் வேலையை வேற நம்ம புறத்துல வேற வேலையே இல்லை. அதனால அகத்துல கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மையே நம்ம தள்ளப்படுற மாதிரி ஆயிருது அந்த நேரத்துல. அது நேச்சுரலா நடக்கிற மாதிரி பாத்துருங்க. நீங்க வந்து உங்களுக்கு அங்க வேலை இல்ல, இருந்தா கூட இருந்துட்டு போட்டு. சரிங்க, நன்றி குமார். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? சார் நான் காட்பாடி இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே காட்பாடி. ஓகே ஓகே தேங்க் யூ. காட்பாடி வந்து ஏதோ ஒரு அந்த நீங்க அந்த Facebookல ஏதோ ஐடி போட்டுருந்தீங்க. Facebookல Facebookல நீங்க வந்தீங்களா பாபுல் சார்? செவ்வாய்க்கிழமை ஏதோ வந்த மாதிரி இருக்கு மெசேஞ்சர்ல. வாட்ஸ்அப்ல டெய்லி இருக்கேன். ஓகே சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருப்பேன். ஓகே Facebookல வந்தீங்க அப்படிங்களா? சரி சரி சார். ஓகே ஓகே தேங்க் யூ குமார், தேங்க் யூ வெரி மச். ரொம்ப நன்றி ஐயா. அவங்க
ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா வந்திருக்காங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். நல்லமா இருக்கீங்களா ஐயா? ஆ நல்லா இருக்கேன் ஐயா. ஒரு ஒரு கேள்வி வந்ததுங்க ஐயா, அதான் ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க ஐயா. பேசிட்டுலாம் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டினா தான் எனக்கு இப்பயுமே வந்துட்டு இருக்கு. நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரலையும் பல பேரோட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்றோம். ஸோ நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறோம். இப்போ அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து அவங்களுடைய மன நேச்சர் பாடி அவங்களுடைய மனசு நேச்சர் பிரகாரம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஒரு சில சமயத்துல வந்து அந்த ஜட்ஜ்மெண்டல் மூடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருதுங்க. என்னன்னா நம்ம வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ஏதாவதுன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கறோம். ஸோ இந்த ரெண்டு பொறிகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்டா நமக்கு எப்பயுமே டேட்டா இந்த டே லைஃப்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதை நம்ம பார்த்துக்கிட்டு உடனடியா வந்து இவர் இப்படிதான், இவருடைய நேச்சர் இப்படிதான், ஏன்னா அந்த சமயத்துல அவருடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு, அவருடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருமே இந்த சரௌண்டிங்ல இருக்கிற நண்பர்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய என்னென்ன ஜட்ஜ்மெண்டல் பேஸ்ல வந்து அவங்க வந்து இவரோட நேச்சரே இப்படிதான், இவருடைய குணாதிசயமே இப்படிதான், இவர் இந்த மாதிரிதான் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரிதான் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் மாடல்ல வந்து அவங்க வராங்க. ஸோ இந்த இதை எப்படியா எடுத்துக்கிறது? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்றோம். இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க ஐயா. இப்போ நான் ஒருத்தர் இங்கே இன்ட்ராக்ஷன் பண்றேன், நான் அவங்கள வந்து ஒரு ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நீ இப்படிதான், உன்னுடைய நேச்சர் இப்படிதான், நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ இதை எப்படியா எடுத்துக்கிறது? அவங்களுடைய நேச்சர் அப்படியே சரி, அவங்களோட நேச்சர் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா எடுத்துக்கிறது இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது அவங்களை? மொத்தத்துல எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க வந்து எப்படி நடந்துடணும்ங்கறதும் உங்களை பொறுத்த அளவுல, அவங்க வந்து எப்படி வேணாலும் தப்பா கூட நடந்துட்டு போட்டோம், உங்க ரோல் என்னங்கிறத பாருங்க. உங்க ரோல்ல நீங்க எப்படி நடந்துகிட்டா நாகரிகமா ஒரு அறிவுபூர்வமா இருக்குமோ அது நீங்களே உங்களுக்கு தெரியும்ல. எப்படி நடந்துகிட்டா கரெக்டா இருக்கும், அவங்க அவங்க மேல தப்பே கூட இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க எப்படி நடந்துகிடணுங்கிறதுல நாகரிகமா நடந்துகிட்டதுக்கு எப்படி பண்ண என்ன மாதிரி நடந்துகிட்டா நாகரிகமா இருக்கும், எப்படி மாதிரி நடந்துகிட்டான்னா அறிவுடைமையா இருக்கும்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிடுங்க. உங்க செயலுக்கு நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அவங்கள ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க. நான் அவங்க மேல தப்பே கூட இருந்துட்டு போட்டோம், ஒட்டிக்கு இருந்தாலும் அதை கூட நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. நீங்க செய்ய வேண்டிய செயல்களை உங்க உங்க செயல் எப்படி இருக்கணுங்கிறது மட்டும் நீங்க முடிவு எடுங்க. புரியுதுங்கய்யா. இப்போ நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் நம்ம நண்பர்களோட பேசுறோம் போறோம் வரும்போது, இப்போ நான் அந்த மாதிரி நான் நியூட்ரலா நார்மலா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நண்பர் வந்து இன்னொரு ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அது நம்ம காதுல விழுவோம். ஏன்னா நம்ம கண்ணு முடியலனா காதை மூட முடியாது, காதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. சென்சரி ப்ளஸ் எப்பவுமே ஆக்டிவ்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டிராவல் பண்ற பஸ்ஸா இருக்கட்டும், உட்காந்து கம்பெனி உட்காந்து இடமா இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே, அவரு அவரு வந்து இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுறாங்களே, கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறாங்களே, பட் அவங்களோட இயல்பு அதுதானே, அவங்களை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க ஒரு அப்படிங்கிற ஒரு இது நமக்குள்ள எனக்கு இங்க எனக்குள்ள வருதுங்கய்யா. ஸோ இதை எப்படி அதை அப்படியே அவங்கள பத்தி எந்த இதுவும் பேசாம விட்டுறலாம் இல்லையா? இல்ல அதான், எப்படி இருந்தாலுமே அடுத்தவங்களை நம்ம கரெக்ட் பண்றதா இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நாகரிகமா தான் கரெக்ட் பண்ணணும், அவங்க புண்படாதபடிதான் கரெக்ட் பண்ணணும். மொழியே அவங்க மேலே தப்பே கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்க கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாம நீங்க சண்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிரும். அதனால அவங்களுக்கு சரி ஏதோ ஒரு கிட்ட தப்பு தான் பண்றாங்க, பட் இருந்தாலும் நாசுக்கா சொல்றாரு பாருங்க. சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க, நன்றிங்க. நன்றி வெங்கடேசன் அவர்களே, அன்மியூட் பண்ணிருக்கேன். வேற கேள்வி பெண்டிங்ல ஒரே ஒரு கேள்வி நம்ம வந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். சரி, தெரியுதாயா? ஸ்கிரீன்ல தெரியுதா? பர்சா போடுங்க. இஸ் தேர் எ ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் லிபரேஷன்? அவருக்கு இங்கிலீஷ்ல ரிப்ளை வேணும்னு கேட்டிருக்காரு. Is there a feeling of happiness and liberation?
உணர்வு ஆர் உணர்ச்சி வருமானு கேக்குறாங்க. வேணுமையா தூக்கி போட்டா ஸ்கிரீன்ல போடட்டா? அதான் இப்ப இப்ப வந்து பார்த்தேன். இப்ப அதாவது வந்து ஹாப்பினஸ்ங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், லிபரேஷனை நம்ம ஃபீல் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது, லிபரேஷனுடைய எஃபெக்ட் நம்ம ஃபீல் பண்ணலாம், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அவ்வளவுதான். அதனால அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஜியோமணி ஏதாவது சாட்ல ஒண்ணு வந்திருக்கீங்களா? சாட்ல எதுவும் வரலையே. விடுதலை என்பது எதையும் அடையாமல் இருப்பது என்னமோ உனக்கு எழுதியிருக்காங்க, நான் ஜஸ்ட் காப்பி பண்றேன். தெரியுதா? விடுதலை என்பது எதையும் அடையாமல் இருப்பது மட்டுமல்ல, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதும் கூட. இது நேற்று வந்த குரூப்பில் வந்த விடுதலை என்ற தலைப்பில் வந்த புத்தரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஐயா, இது ஞானிகள் எல்லா சூழ்நிலையும் உணர்வுகளை வெளிப்படுத்த கூடாது என்பது போல் உள்ளதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜென்கதி போட்டிருந்தாங்க. அதாவது விடுதலைன்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஒரு லாக்ல இல்லாம நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு அர்த்தம். இரண்டாவது எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்டா விடுபட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அது ஒரு ஃப்ளோயிங், ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோயிங்னஸ் தான். அது ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்கிறத நம்ம விடுதலைன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகாம நம்ம இருக்கிறத நம்ம சொல்லலாம். அது நம்ம வந்து நம்ம நம்ம எல்லாமே நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக தான் வந்துட்டு இருக்கோம். பழசு போயிட்டே இருக்கு, புதுசு வந்துட்டு இருக்கு. அது அதனால அதை பெரிய அளவில் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பேசணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் விடுதலை முக்கியமானதுங்கிறது தான் முக்கியம். அது அப்படினா ஒரு இடத்துல லாக் ஆகிறத விட, ஏன்னா எல்லாருமே வந்து அனுபவங்கிற மாதிரி அனுபவத்தில் இருக்கிறது தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றதுனால, நல்ல அனுபவம் வேணுங்கிறதுனால அனுபவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அது நல்ல இவ்வளோ உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் அதுலேருந்து விடுபடணும்ங்கிறது தான் அதில் முக்கியமான. சரியா, இப்போ இன்னும் கேள்விகள் ஒன்றும் பாக்கி இல்லை. ஐயாவுக்கு எல்லாருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்.